ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கடையில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தும் பருப்பு சேர்த்து நல்லா வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை இதை நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி தேவைனால உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ராகி சேமியா ஒரு பேக்கெட் எடுத்துருக்குறோம் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலரை விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு குக்காக இருக்கும் மறுபடியும் இதை கலரை விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்த்தோம்னா உதிரி உதிரியான ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி சேமியா உப்புமாவா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்